எல்லோருக்கும் வணக்கம். ஸோ மனிதர்களுக்கு உணவு எவ்வளோ முக்கியம் அதே மாதிரி தாங்க இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோய் இல்லாமல் வாழ்வதற்கு நிறைய நெறிமுறைகள் நம்முடைய சங்க கால இலக்கிய நூல்கள்லையும் நிறைய சித்தர்கள் நூல்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உதாரணமாக நம்ம சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி, புறநானூர், பெரிய புராணம், கந்த புராணம், பட்டினப்பாலை, நெடுநாள் வாடை, அதே மாதிரி பதார்த்த குண சிந்தாமணி, திருக்குறள், நாளடியார், திருமூலர் நாடி, சதக நாடி போன்ற நிறைய நூல்களில் நோய் இல்லாமல் வாழ்வதற்கான நெறிமுறைகள் பற்றி, நம் உடலை எப்படி போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னும், நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கான நெறிமுறைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா உடை. இது உடுத்தலினால் உடை என்னும் பெயர் பெற்றது. ஸோ எதுக்காக உடை அணிகிறோம்? ஸோ நூல்கள் படி ரெண்டு முக்கிய காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, நம் உடலை நாம் மறைக்கிறோம். எதுக்காக மறைக்கிறோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி ஏற்படக்கூடிய வெப்பம், குளிர், காற்று, பனி, மழை இவற்றிலிருந்து நம்ம உடலை பாதுகாப்பதற்காக, உறுப்புகளை பாதுகாப்பதற்காக தான் நாம் உடை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அணிஞ்சிட்ருக்கோம். ரெண்டாவது முக்கிய காரணம் என்னென்னா, நாம் அணியப்படுற உடையின் மூலமாக தான் நாம் யார் அப்படின்ற அந்த அடையாளத்தையே நாம் என்ன பண்ணுறோமா, வெளிப்படுத்திகிட்ருக்கோமா மற்றவங்களுக்கு. ஸோ நம்மளுடைய ஆற்றலானது காக்கப்பட்டும் வெளிப்படுத்தப்பட்டும் வருகிறது நாம் அணியப்படும் உடையினால். ஸோ இந்த ரெண்டு முக்கிய காரணங்களுக்காகவே மனிதர்களுக்கு உடை ரொம்ப முக்கியம்னு நம்ம நூல்கள் வாரியாக தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அப்போது இதுக்கு உதாரணமாக ஒரு சில விஷயங்கள் நம்ம நூல்கள்லேருந்து எடுத்திருக்கோம். என்ன? தவம். ஸோ தவம் செய்கிறோம் இல்லையா, அதோடைய ஆற்றல், அதோடைய இயக்கம், இதெல்லாத்தையும் நம்ம போற்றுவதற்கும் பிறருக்கு உணர்த்தி அதை வெளிப்படுத்துவதற்கும் செந்நிற ஆடையே சொல்லப்படுது. அதுக்கு என்ன ஆடை நம்ம போடலாம் அப்படின்னா செந்நிற ஆடை அப்படின்னு சொல்லி நம்ம நூல்கள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று, வெண்ணிற ஆடைகள் அணிகிறோம் இல்லையா. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, அது ஞானத்தின் திரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அதனால தான் தொன்று தொட்டு அது ஒரு மரபாகவே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வெண்ணிற ஆடையை நம்ம உடுத்துகிறோம் இல்லையா, என்ன ஒரு இதுவாக இருந்தாலும். இப்போ நம்ம நாட்டிலேயே நிறையா பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே வெண்ணிற ஆடை தான் உடுத்திட்டுருக்காங்க. அதுக்கான காரணம், அது ஞானத்தின் திரு அடையாளமாக சொல்லப்படுது. அதே மாதிரி பிறந்த நாள் விழாவை வெள்ளினி விழா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு காரணம், வெண்மையான ஆடையை நம்ம அன்னைக்கு உடுத்தணும். பிறந்த நாள் அன்னைக்கு வெண்ணிற ஆடையை நம்ம உடுத்தி நம்ம வந்து நம்மளுடைய அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். முக்கியமான நாள்ங்கிறதுனால அன்னைக்கு வெண்ணிற ஆடையை நம்ம உடுத்தி செலிப்ரேட் பண்ணுறோம். அதனால தான் அது வெள்ளினி விழா என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஏதாவது ஒரு துக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அதை வெளிப்படுத்துவதற்கு நாம் கருப்பு நிற ஆடையை நம்ம என்ன பண்ணுறோம், உடுத்தி நம்மளுடைய துக்கத்தை நாம் வெளிப்படுத்துவோம். ஸோ நம்ம உடுத்தக்கூடிய ஆடையின் மூலியமாக நம்மளுடைய இன்ஃபர்மேஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவங்களுக்கு கன்வே பண்ணுறோம். ஸோ இதுதான் உடையினுடைய பர்பஸ். இப்போ உடை எப்படிலாம் செய்யப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, பட்டிலிருந்து, நார்லேருந்து, பருத்தி, அப்புறம் ஒரு சில உயிர்களுடைய ரோமங்கள் இருக்கு இல்லையா, முடி, ஃபார் எக்ஸாம்பிள் எலி அல்லது ஆடு, அதனுடைய ரோமங்கள் கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ண தான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த உடைக்கு என்ன குணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதுலேருந்து எடுக்கப்பட்டு அந்த உடை செய்யப்பட்டதோ, அந்த நூலானது எதுலேருந்து எடுக்கப்பட்டு செய்யப்பட்டதோ, அதனுடைய குணத்தை தான் அந்த ஆடை அல்லது அந்த உடை வெளிப்படுத்தும்னு நூல்கள் சொல்லுது. அதே மாதிரி உடைக்கு போடப்படும் சாயங்களை பொறுத்தும், அந்த கலர் என்ன கலரோ அதை பொறுத்தும் அதோடைய குணம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நூல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஒரு உயர்ந்த பட்டாடை, பட்டு நூலால் செய்யப்பட்ட ஒரு உயர்ந்த பட்டாடையை நம்ம உடுத்தணும் அப்படின்னா, நமக்கு பைத்தியம் அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து விலகும் என்று சொல்லப்படுகிறது, நூல்களில் சொல்லப்படுது. அதோட நமக்கு மனக்கழிப்பு, ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி, அதேமாதிரி ஞானம் உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. அதோட உடல் ஒளி உருவாகும் என்றும் நம் நூல்களில் சொல்லப்படுது. அதே போன்று வெண்பட்டாடை உடுத்துவதனால், பட்டாடையிலேயே வெண்பட்டாடை உடுத்தும்போது குளிர்காய்ச்சலோ இல்லை
மிகுந்த காய்ச்சல், என்ன காய்ச்சலாக இருந்தாலும் அது போகும்னு நூல்களில் குறிப்புகள் இருக்குது. அதே மாதிரி மாதர் வசியம் அல்லது வனப்பு உண்டாகும்னும் குறிப்புகள் இருக்குது. நம்ம இப்போ தான் தெரியுது எதுக்காக வந்து பட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு. அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை, ஞானத்தை, ஒரு உடல் ஒளி நம்ம அதை போடும்போதே கிடைக்கும் அப்படின்றது வந்து குறிப்புகளில் சொல்லப்படுது. ரெண்டாவது, நார்னால் செய்யப்பட்ட உடை அல்லது ஆடை நம்ம அணியும் போது அதே மாதிரி தான் ஒரு சில நோய்கள் போகும், காய்ச்சலோ அல்லது வியர்வை இதெல்லாம் போகும் என்று சொல்லப்படுது. அதே மாதிரி தேகம் வந்து தூய்மையாகும்னு சொல்லப்படுது. மூணாவதாக வெண்துகில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெண்துகில்னால் செய்யப்பட்ட அந்த ஆடைகள் அல்லது வெண்துகில் அந்த மாதிரி நம்ம ஆடை அல்லது உடை வெள்ளை கலரில் இருக்கிறத மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை உடுத்தும்போது அந்த வாதம் முதலிய தோஷங்கள்னால வரக்கூடிய நோய்கள் போகும், இயற்பை விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி திருமகள் நோக்கு, வனப்பு, மகிழ்ச்சி, ஞானம், ஆயுள் விருத்தி இதெல்லாம் உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு வெண்துகில்னால. மஞ்சள் வஸ்திரத்தினால் மாறாத திணவு, அதாவது ரொம்ப அரிப்பு அந்த மாதிரி சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரியானது, அதே மாதிரி கொஞ்சம் மலபந்தமாக இருக்குன்னு சொல்கிற இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் போகும்னு நம்ம நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பச்சை ஆடை, பச்சை கலரில் இருக்கிற ஆடையை உடுத்தும்போது உடல் சூடு தணியுமா, அதே மாதிரி கண்கள் வந்து குளிர்ச்சியாகும்னும் நம் உடல் வந்து பூரிக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. கருப்பு நிற ஆடையை உடுத்தும்போது மகாசர்ப நஞ்சுக்கள் போகும் அப்படின்னும் பைத்தியம் விலகும்னும் நம் நூல்களில் குறிப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில நோய்கள் இருக்கும்போது ஒரு சில கலர் நம்ம போடக்கூடாது, அப்படி போட்டால் அந்த நோய் அதிகமாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா அதிபைத்தியம் நோய் சொல்லப்பட்டிருக்கு, காய்ச்சல் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நோய்களில் வந்து சிவந்த நிற வஸ்திரங்கள் வந்து உடுத்தக்கூடாது, அப்படி உடுத்தினா அந்த நோய் வந்து அதிகமாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படி நம்ம உடுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆடையினுடைய தன்மை பொறுத்து குணம் வெளிப்படுது, நோய்கள் போகுது. அதே மாதிரி அந்த கலரை வச்சும் ஒரு சில குணங்கள் அதுக்கு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் நூல்களில் உள்ள குறிப்புகள். அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் வெப்பம் கொஞ்சம் அதிகம் அப்படின்றது, நம்ம நாட்டில் வெப்பம் கொஞ்சம் அதிகம்ங்கிறதுனால லேசாக மெல்லிசாக உள்ள கிளாத் ஆடையை தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு நம்ம நூல்கள் வந்து சொல்கிறாங்க. நூல்களில் குறிப்புகள் இருக்குது. கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் லூஸாக போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா அப்போ தான் சௌகரியமாக நம்ம வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ரொம்ப வேர்க்காது, வேர்வை அதிகமாக உண்டாகாது அப்படின்னு அவங்க வந்து டைரெக்டாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, நம்ம போடக்கூடிய உடை வந்து ரொம்ப, அதாவது வெண்மையான தூய்மையான ஒரு சுத்த வெண்மையான ஆடையாக இருந்தால் ரொம்ப நல்லது, ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அதுதான் ஈஸியாக என்ன பண்ணுமா, வெளி சூடை வந்து அகற்றுமா. ஸோ வெள்ளை கலர் தான் வெளிச்சூடை அகற்றும். இன்னொன்று, அதில் அழுக்கு பட்டாலும் உடனே தெரியும், நம்ம ஈஸியாக அதை வாஷ் பண்ணுவோம், அடிக்கடி வாஷ் பண்ணுவோம். ஸோ சுத்தமாக அதை நம்ம வச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற நிற ஆடைகளை உடுத்தும்போது அது வெளி அந்த சூட்டை வந்து அகற்ற முடியாது, அதனால். இன்னொன்று, அதில் அழுக்கு பட்டாலும் தெரியாது. ஸோ அழுக்கு ஆடையை நம்ம உடுத்துவதனால் அதனால் பல துன்பங்கள் நம்ம உடம்புக்கு ஏற்படும், அதனால் நம்ம உடல் ஆரோக்கியம் கெடும்னு சொல்லி குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம், இன்ஃபெக்ஷன், அரிப்பு, அலர்ஜி இதெல்லாம் வரும். இன்னொன்று, ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம வெளியில் போனோன்னா நமக்கே நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப குறைஞ்சிருக்கும், வெக்கப்படுவோம் இல்லையா, அதுவும் குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நூல்களுடைய குறிப்பில் வெக்கம் நாணம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது, நம்மளுடைய சரீர ஒளி குன்றும்னும் நம்மளுடைய நுண் அறிவு வந்து குறையும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டி, டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி குறையும், நுண் அறிவு குறையும், நம்மளுடைய சரீர ஒளி குறையும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அழுக்காடைகளை என்ன பண்ணணுமா, கந்தையாயினும் கசக்கி கட்டு அப்படின்ற முதுமொழி சொல்லி என்னானாலும் பரவாயில்ல, அழுக்கா இருந்துச்சுன்னா அதை நம்ம துவைத்து நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்து தான் அதை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, ஈரமான ஆடைகளையும் நம்ம போடக்கூடாது, அப்படி போட்டால் அதனால் குளிர் காய்ச்சல், இருமல் முதலியவை உண்டாகும் என்றும் நம்ம நூல்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம போடுற ஒன்று செய்கிற ஒரு ஒரு செயலுக்கும் பின்னாடி ஒரு அர்த்தம், ஒரு காரணம் இருக்குது. அதுமாதிரி நம்ம போடுற உடைகளுக்கும் நமக்கும் ரொம்ப ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது.
ஸோ நம்ம எப்படி பர்சனாலிட்டி பஞ்சபூதங்களில் ஒரு பூதம் டாமினண்ட்டாக இருந்து வெளிப்படுதோ அதே மாதிரி தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உடையும் நம்ம சூஸ் பண்ணுவோம், நம்ம கலரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம தெரியாமல் ஒரு கலர் எனக்கு ஃபேவரட் கலர் நான் அதை தான் போடுவேன்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணி போட்டுட்டு இருந்திருப்போம். பட் சயின்டிஃபிக்காக நம்ம நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த குறிப்புகள் மூலியமாகவும் ஒரு சில உண்மைகள் நமக்கு தெரியுது. நம்ம போடுற உடை, நம்ம சூஸ் பண்ணுற கலர் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது அப்படின்றத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ எந்த அளவுக்கு நோய் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு உடை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். டேக் கேர்.